ஒரு இளைஞன் நூலகத்துக்கு போகிறாரு. ஒரு இளம் பெண்ணுக்கு அருகில் ஒரு இருக்கை காலியாக இருக்குது. இவர் மெல்ல போய் அந்த பெண்ணுக்கிட்ட, இங்கே நான் உட்காரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் உடனே ரொம்ப சத்தமாக என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இன்றைக்கி ராத்திரி உங்கள் கூட நான் இருக்கணுமா, என்னை பற்றி என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து அந்த பையனை பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே வேறு ஒரு இடத்துல இருக்க இருக்கையில் போய் அவர் அமர்ந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த பெண் அவனுக்கு அருகில் போயிட்டு, நான் ஒரு மனோதத்துவம் படிக்கிற பெண், அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த நேரத்தில் அந்த இளைஞன் என்ன பண்ணுறாருன்னா, என்னது ஒரு இரவுக்கு 10,000 அப்படின்னு வேகமாக கேட்குறாரு. அப்போ எல்லாரும் அந்த பெண்ணையே பார்க்குறாங்க. அந்த பெண் வந்து கூனி குறுகி போகிறாள். அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் ஒரு வக்கீல், என்னால் யாரை வேண்டுமானாலும் குற்றவாளியாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க, மற்றவங்கள நம்ம அவமானப்படுத்தணும்னு நினச்சாலோ அவமானப்படுத்தினாலோ மறுபடி கண்டிப்பாக நாமும் அதே நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது தாங்க அது.